தமிழ் சினிமாவிலேயே மிகச்சிறந்த படங்கள் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்திங்கன்னா அதில் முக்கியமான இடம் வந்து தேவர் மகன் படத்துக்கு இருக்கும். அந்த வகையில் நடிப்பாக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், காட்சி அமைப்பாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலையும் கலவையாக ஒரு மிகச்சிறந்த படமாக அந்த படத்தை கொடுத்துருப்பாங்க. அந்த படத்தில் வந்து நிறைய விடயங்கள் வந்து மறக்க முடியாத விடயங்களாக இருக்கும். அதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து கமலஹாசன் வந்து அந்த கம்பு சுத்திர மாதிரியான அந்த பாட்டோட வர்ற அந்த காட்சி அமைப்பு, அது இப்பவும் கூட அந்த பாட்டோட சேர்ந்து கமலஹாசன் சிலம்பம் சுத்துறது வந்து ரசிகர்களுக்கு மிக பிடிச்ச காட்சியாக இருக்குது. அதே மாதிரி தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஒரு இடத்துக்கு போய் கமலஹாசன் வந்து சிலம்பு சுத்திர மாதிரியான ஒரு வீடியோ வந்து இன்டர்நெட்ல வைரல் ஆகிட்டு வருதுங்க. மக்கள் நீதி மய்யம் கட்சிக்காக அவர் வந்து வரப்போற தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படியான ஒரு பிரச்சாரத்துல தான் அவர் இப்படி வந்து சிலம்பம் சுத்திருக்காரு. அதை பார்த்த உடனே ரசிகர்கள் எல்லாம் அப்படியே கண்ணு முன்னால தேவர் மகன் படத்தில் அவர் சிலம்பம் சுத்தின அந்த காட்சி தான் வந்து போகுது அப்படின்ற மாதிரி கமெண்ட் போட்டிருக்காங்க. வயசானாலும் சிங்கம் சிங்கம் தானேங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பொழுதுபோக்கு அப்படின்னு சொன்னா தமிழ் சினிமாவும் தமிழ் டிவி சீரியலும் தாங்க. எப்பயாவது தியேட்டருக்கு போய் படம் பார்ப்பாங்க, எப்பயுமே வீட்டில இருந்து டிவியில சீரியல் பார்ப்பாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மர்ம தேசம் மெட்டியலி மாதிரி ஏகப்பட்ட ஹிட் சீரியல் போட்டாங்க. அதுக்கு பிறகு நிறைய சீரியல்ட எண்ணிக்கை கூட கூட அதில் கதையும் சரி அதில் குவாலிட்டியும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குதோ அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஆனால் கூட அந்த டிவி சீரியல் எடுக்கிறதையும் அதை மக்கள் பார்க்குறதையும் இன்னும் குறைச்சிக்கவே இல்லைங்க. எல்லா டிவி சீரியலுக்கும் ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு கூட அந்த சீரியலில் என்ன நடந்துச்சு, இந்த சீரியலில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தேடி தேடி பார்க்குறாங்க, பார்க்குற ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி ஏதாவது லாஜிக் மிஸ்டேக் ரொம்ப ஓவராக போச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ரசிகர்களுக்கு அந்த டிவி சீரியல் பிடிக்காமல் அந்த சீரியலை நிப்பாட்ட சொல்கிறதுல கூட அவங்க வந்து முன்னிலையில் நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் வந்து இப்போ வந்திருக்குங்க. அதாவது யாரடி நீ மோகினி அப்படின்ற வந்து ஒரு பேய் நாடகம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், நிறைய ரசிகர்களை கொண்டு ரொம்ப வருஷமாக போய்கிட்டு இருக்குங்க. அதில் வந்து மிக முக்கியமாக ஸ்வேதா அப்படின்ற வில்லி கேரக்டருக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் பேஸ் இருக்காங்க. அந்த சீரியல்லையே அவங்க ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அது போக சிறந்த வில்லி அப்படின்னு 2-3 வருஷம் அவங்க வந்து அந்த ஸ்வேதா கேரக்டருக்காக அவார்டு வேற வாங்கியிருக்காங்க. சமீபத்தில் வந்து அந்த கேரக்டர் இறந்து போகிற மாதிரி டிவியில் காட்டியிருக்காங்க அந்த சீரியலில், பிறகு அவங்க உயிர் பெற்று திரும்ப வார மாதிரியும் காட்டியிருக்காங்க. இதனால் கடுப்பான ரசிகர்கள் என்ன, இது ஒரு லாஜிக் மிஸ்டேக்கு ரொம்ப ஓவராக போகிறாங்க, இதுக்கு மேலே லாஜிக் மிஸ்டேக் பண்ணவே முடியாது, இந்த டிவி சீரியலை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் நிறைய கமெண்ட்ஸ் போடுறாங்களாம். சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்லையும் சரி யூடியூப்லையும் போடுற கமெண்ட்ஸை விட டிஆர்பியும் டிஆர்பிக்காக கிடைக்கிற அட்வர்டைஸ்மெண்ட் தாங்க டிவிக்கு முக்கியமாக இருக்கும். அதனால் மக்கள் சொல்கிறத கேட்பாங்களா, அப்படி இல்லாட்டி அவங்க இந்த டிஆர்பிக்காக கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி பொறுத்து இருந்து தாங்க பார்க்கணும். சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தில் ஒருத்தர் கமிட் ஆகி பாதி வரைக்கும் நடிச்சுட்டு அந்த கேரக்டரில் அவரை விட்டுட்டு வேறொருத்தரை காஸ்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து நிறைய படங்கள்லேயே நடந்திருக்குதுங்க. இதுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக தல அஜித்தும் தளபதி விஜயும் சேர்ந்து நேருக்கு நேர் படத்தில் நிறைய சீன்ஸ் நடிச்சுட்டு அதுக்கு பிறகு தல அஜித் அந்த படத்திலிருந்து விலகி அந்த படத்துக்கு அதுக்கு பிறகு சூர்யா நடிக்க வந்தார் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதே போல தான் சமீபத்தில் நடந்த ஒரு உதாரணமாக ஆடுகளம் படம் 2011 ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தில் வந்து முதல்ல திரிஷா தான் ஹீரோயினாக நடிக்கிறதா இருந்துச்சு, அவங்க சில காட்சிகளும் ஷூட் பண்ணாங்க. அதுக்கு பிறகு அந்த படத்தில் திரிஷா நடிக்க முடியாமல் போய் அதுக்கு பதிலாக டாப்ஸி வந்து அந்த படத்தில் முதல் முறையாக அறிமுகம் ஆனாங்க. இப்போ வந்து ஏன் அந்த படத்தில் திரிஷா நடிக்க முடியாமல் போனாங்க அப்படின்ற மாதிரியான காரணம் வந்து தெரிஞ்சிருக்குங்க. ஏன்னா அந்த டைமில் தான் அக்ஷய்குமாரோட சேர்ந்து அவங்க வந்து ஒரு ஹிந்தி படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துச்சான். அப்போ ஹிந்தி படமா ஆடுகளமா அப்படின்ற மாதிரியான அவங்களுக்கு யோசனையில் அவங்க ஹிந்தி படத்தை செலக்ட் பண்ணதுனால அந்த ஆடுகளம் வந்து வாய்ப்பு டாப்ஸிக்கு போச்சு. அதே போல டாப்ஸியை நாம ரசிக்கிற வாய்ப்பு தமிழ் ரசிகர்களுக்கும் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாங்க.